குழந்தைய மாத்தி வச்சு ராசாத்தியை ஏமாத்த பார்த்ததுனால ராசாத்தி தான் பெத்த குழந்தை மேலேயும் வளர்த்த குழந்தை மேலேயும் உரிமை கொண்டாடுறது நியாயம். ஆனா தர்மப்படி கெட்டவளா இருந்தாலும் நல்லவளா இருந்தாலும் தாய் தாய் தான். அவ குழந்தை அவகிட்ட வளர்றது தான் தர்மம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நியாயமா தர்மமானு பார்த்தா தர்மந்தான் முக்கியம். அதனால அவங்க அவங்க பெற்ற குழந்தைய அவங்க அவங்களே வளர்க்கட்டும். ராசாத்தி, நீ வளர்த்த குழந்தைய பிரிய உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த தீர்ப்பை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கண்மணியும் ஒரு தாய் தான். பெத்த குழந்தை உங்ககிட்டே வளரட்டும். கண்மணி பெத்த குழந்தை கண்மணிகிட்டே வளரட்டும். நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு 18 வயசாகி அவங்க சொந்தமா முடிவெடுக்கிற காலம் வரும். அப்ப அந்த குழந்தைங்க யாருகிட்ட இருக்கணும்னு நினைக்குதோ அவங்ககிட்டே போகட்டும். அது அவங்களுடைய உரிமை. அந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. தீர்ப்பு இதுவா இருந்தாலும் குழந்தைய மாத்தி வச்சது சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒரு தப்பை இது வரைக்கும் நம்ம 8 பட்டியிலையும் யாருமே பண்ணதில்லை. பெத்த தாயிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிச்சு மாத்துனது ஒரு வம்சத்தையே அழிக்கிறதுக்கு சமம். இப்படிப்பட்ட தப்பை பண்ண மரகதத்துக்கும் அதுக்கு துணை போன கண்மணிக்கும் இந்த பஞ்சாயத்து தண்டனை கொடுத்தே ஆகணும். நீயும் மருமக கண்மணியும் பண்ண தப்புக்கு தண்டனை என்னன்னா உங்க 2 பேரையும் இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறேன். வெரி குட்டியா ஐயா கரெக்டா சொன்னார். கரெக்டா சொன்னீங்க. இனி இந்த ஊரை சேர்ந்த யாரும் மரகத கண்மணி கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அண்ணன் தண்ணி பரிமாறிக்க கூடாது. நீங்க 2 பேரும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. வந்தா உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். ஐயா என்னத்தை சுத்தி வளைச்சு சொல்றாரோ? நம்ம ஊருக்காரங்க யாராவது மரகதத்து கூடவோ கண்மணி கூடவோ பேசவோ பழகவோ செஞ்சா அவங்களையும் இந்த ஊர் ஒதுக்கி வைக்கும். மரகதம், கண்மணி, நீங்க ரெண்டு பேர் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்துல வச்சு ஊர் மக்கள் முன்னாடி ராசாத்திக்கு பாத பூஜை பண்ணணும். குண்ட தூக்கி போட்டாரு. சரியான தீர்ப்பு தான் சொல்லியிருக்காரு. மரகதம் போட்ட ஆட்டத்துக்கு ஐயா சொன்னாரு பாரு தீர்ப்பு. ஐயா சரியான தீர்ப்பு தான் கொடுத்திருக்காரு. சரியான தீர்ப்பு சொன்னாரு பாரு ஐயா. ராசானா ராசாதான் சொன்னாரு பாரு தீர்ப்பு. வெள்ளையா ஐயா, பாத பூஜை பண்றதுக்கு தாம்பாளம், தண்ணி, மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஆ சரிங்க ஐயா. ராசாத்தி முன்னாடி வை. ஆ சரிங்க ஐயா. ராசாத்தி, நீ அந்த தாம்பாள தட்டுல நில்லுமா. வேண்டாங்கய்யா, பெரியத்தா அவங்க வயசானவங்க வேற. ராசாத்தி நீ ஒன்னும் பேசாத, உன் வழக்கு முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கு தீர்ப்பும் கொடுத்துட்டேன். இப்ப நடக்கிற பிரச்சனை மரகதத்துக்கும் இந்த ஊர் பஞ்சாயத்துக்கும் நடக்கிற பிரச்சனை. தாம்பாளத்தில் வந்து நில்லுமா. சொல்றேன்ல, தாம்பாளத்தில் வந்து நில்லுமா. மருமக கண்மணியும் ராசாத்திக்கு பாத பூஜை பண்ணுங்க. சொல்றல காதல விடல, பாத பூஜை பண்ணுங்க. மருமகளும் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டீங்க. ராசாத்தியை எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணதுக்கு தேவைதான். 않아 봐. ரெண்டு பேரும் வந்து பூஜை பண்ணுங்க. முடியாதுங்க ஐயா. போயும் போய் இவ கால நான் கழுவணுமா? அதுக்கு நான் பேசாம தூக்குலயே தொங்கிடுவேன். அதான் என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் பாத பூஜை பண்ணணும்? நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு இந்த பஞ்சாயத்து கொடுக்கிற தண்டனை இது. இத நீங்க மீற முடியாது. இதெல்லாம் என்னங்கய்யா நியாயம்? என்னால இந்த தண்டனைக்கு கட்டுப்பட முடியாது. என்னமா ஐயாவை எதிர்த்து பேசுனீங்கன்னா பஞ்சாயத்தை விட்டு தாண்ட முடியாது. மரகத ராசாவை எதிர்த்து பேசினதுக்கு ஊர்க்காரங்கள இப்படி கத்துறானுங்க. விட்டா மரகதத்தை அடிச்சிருவானுங்க போல இருக்கே. நல்ல வேளை நாம எதுவும் அவசரப்பட்டு வாய விடல. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. மரகதம், ஊர் பஞ்சாயத்து கொடுக்கிற தண்டனைய நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா சட்டம் கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்க வேண்டியிருக்கும். நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரு ஜனங்க முன்னாடி ராசாத்திக்கு பாத பூஜை பண்ணிட்டா இந்த பிரச்சனைத்தோட முடிஞ்சு போயிடும். இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியிருக்கும். சொன்னார் ஐயா, கரெக்டா தான் சொன்னார். உங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனா தான் சரியா வரும். ஐயா, இந்த மாதிரி பொம்பளைங்கலாம் ஜெயிலுக்கு போனா தான் திருந்துவாங்க ஐயா. இவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுத்துருங்க ஐயா. மரகதம், நான் உங்ககிட்ட கடைசியா கேட்கிறேன். பஞ்சாயத்து கொடுக்கிற தண்டனையை நீ ஏத்துக்கிறியா இல்லையா? முடியாதுங்க ஐயா. அப்ப நீ பண்ண தப்புக்கு ஓட்டு கொடுக்கிற தண்டனையே நீ அனுபவி. சங்கர், போலீஸுக்கு போன போட்டு கூட ஸ்டேஷன். கெட்டு போகல. நீங்க ஐயா சொன்ன மாதிரி ராசாத்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இந்த பிரச்சனையை இத்தோடு முடிச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். புரியாம பேசாதீங்க மேடம். கோர்ட்டுக்கு நீங்க வந்தா நீங்க எட்டுப்பட்டி ராசா தீர்ப்ப மீறிதான் கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்ற விஷயம் ஜட்ஜுக்கு தெரிஞ்சா நீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. இந்த ராசாத்தி கால்ல விழறதுக்கு நான் ஜெயிலே கடந்து சாகுறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர் ஐயா, ஒரு நிமிஷம். மரகத கண்மணி பேர்ல என்ன கேஸ் போடணும் தெரியுமில்ல உங்களுக்கு? குழந்தைய கடத்துறது செக்ஷன் ஐபிசி 363A 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை. பெத்த அம்மா யாருன்னு சொல்லாம அவங்க குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்காம ஏமாத்த பார்த்தது செக்ஷன் ஐபிசி 420 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை. குழந்தையோட அம்மாவுக்கு சாகர அளவுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்ததுக்கு ஐபிசி 307 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை. மொத்தம் 10 வருஷம். என்ன சரியா? சரிங்க ஐயா, கூட்டிட்டு போங்க. வாமா போலாம். வண்டியில் ஏறுமா. என்ன பாக்குறீங்க? ஏறுங்க வண்டியில ஏறுங்க.